வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எம்டிஎஸ் 2020 எக்ஸாம் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5th அக்டோபர் இன்றைக்கி நடந்த ஷிஃப்ட் 1 கேள்விகள் எப்படிலாம் இருந்திருக்கு, கொஷினோட பேட்டர்ன் அண்டு டிஃபிகல்ட்டி லெவல் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ் 25 கேள்விகள், நியூமரிக்கல் ஆப்டிடியூட் மேக்ஸ் 25, ஜென்ரல் இங்கிலீஷ் 25, ஜென்ரல் அவேர்னஸ் 25. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட் 1 கேள்விகள், ஸோ ஷிஃப்ட் 1 அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் ஈஸியாக தான் இருந்திருக்கு. 23-24 தாராளமாக அட்டன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அண்டு இங்கிலீஷ், ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜும் எடுத்துட்டோம்னா நமக்கு 20-21 கேள்விகள் அட்டன் பண்ண மாதிரி இருக்குது. நியூமரிக்கல் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் சம்ஸ் எல்லாமே வந்து கால்குலேட்டிவாக வந்திருக்கு. அண்டு சில டாப்பிக்லேருந்து ஒரு சில சம்ஸ் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்திருக்கு. அதனால் இதோட டிஃபிகல்ட்டி லெவலும் ஈஸியிலேருந்து மாடரேட்டாக மாறியிருக்கு. அதனால் நியூமரிக்கல் பொறுத்த வரைக்கும் 17-18 தாராளமாக அட்டன் பண்ணலாம், ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 18-19 க்வெஷ்சன்ஸ்கள் மோஸ்ட்லி பார்த்தோம்னா இங்கே எனக்கு கரண்ட் அஃபயர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன கேள்விகள் என்னென்ன டாப்பிக்கில் கேட்டாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பொறுத்தோம்னா, இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபில்லர்ஸ் 2, எரர் டிடெக்ஷன் 2, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் 2, பேராஜம்பிள் 2, ஆண்டனிம் அண்ட் சினானிம்ஸ் 4 க்வெஷ்சன்ஸ், ஒன் வேர்த் சப்ஸ்டியூஷன் 2, ஸ்பெல்லிங் செக் 2-லேருந்து 3 கேள்விகள், கிளாஸ் டெஸ்ட் 5 கேள்விகள். இதில் எனக்கு எரர் அப்படிங்கிறது மட்டுமே மாடரேட்டாக தான் இருந்திருக்கு டிஃபிகல்ட்டி லெவல், மற்றது எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கு. அடுத்து மேக்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் SINCI இதிலிருந்து 1 கேள்விகள், மென்சுரேஷனில் 1 கேள்விகள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 1 கேள்விகள், அல்ஜிப்ராலேருந்து 2-3 கேள்விகள் பக்கம், டைம் அண்ட் ஒர்க் 2 கேள்விகள், ஜாமெண்ட்ரியில் கேள்விகள் கேட்கப்படலை. அண்டு ஸ்பீச் அண்ட் டிஸ்டன்ஸ், ஸோ ஸ்பீச் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2-3 கேள்விகள், ஆவரேஜ் அண்ட் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 4-5, டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் 5 கேள்விகள் இருக்கும், மிஸ்ஸலனியஸ் 3-4 கேள்விகள். ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா அல்ஜிப்ரா, அல்ஜிப்ராலேருந்து 2-3 கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கு. பட் டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீச் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், இந்த 4 டாபிக், ஸோ கமர்ஷியல் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 டாபிக்ஸில் கால்குலேட்டிவாக இருந்திருக்கு. ஸோ சம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக டைம் இழுக்கிற மாதிரி இருந்திருக்கு. சின்ஸ் நமக்கு 19 மினிட்ஸ் இருக்கனால கொஞ்சம் பரவாயில்ல தான். பட் ஒவ்வொரு சம்மையும் வந்து 2 தடவை சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான ஆன்சர் வந்தால் மட்டும் கிளிக் பண்ணுங்கள், நெகட்டிவ் மார்க் போயிடாதீங்க, ஓகேங்களா. அடுத்து இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் செக்ஷன் ஈஸியாக தான் இருந்திருக்கு. சிலாகசம் 2 க்வெஸ்சன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 க்வெஸ்சன், கோடிங் டீ கோடிங் 2-3 கேள்விகள், நான் வெர்பல் இமேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க, ஆட் ஒன் அவுட் 2 கேள்விகள், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து 2 கேள்விகள், அனாலஜி 2-3 கேள்விகள், சீரீஸ் 2-3 கேள்விகள், நம்பர் சீரீஸ் ஆல்ஃபபெட் சீரீஸ் எல்லாம் வந்து 2-3 கேள்விகள் கேட்டிருக்காங்க, மிஸ்ஸலனியஸை பொறுத்த வரைக்கும் 5-6 கேள்விகள் பக்கம் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருந்திருக்கு, எக்ஸ்பெக்டட் பேட்டர்னில் தான் இருந்திருக்கு. மேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிடுச்சு. ஸோ அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தோம்னா முழுக்க அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகள். ஸோ நம்ம அப்கமிங் ஷிப்ஸ்க்கு என்னென்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் குறிப்பாக அதிகமாக கேட்கப்பட்டது பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ஜிகே, அண்ட் தென் பிராண்ட் அம்பாசிடர் கேள்விகள் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ பிராண்ட் அம்பாசிடர்ஸ் இதுவரைக்கும் என்னென்ன பிராண்ட் அம்பாசிடர் இருந்திருக்காங்க, ஐ மீன் அப் டு டேட் லிஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். பிராண்ட் அம்பாசிடர்ஸ் என்னென்ன கம்பெனிக்கு யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது, ப்ளஸ் 2021 இப்போ ஜான்வரியிலேருந்து ஆகஸ்டுக்குள்ளே ரிலீஸ் ஆன புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அதே மாதிரி பெருந்தலைவர்கள் குறிப்பாக ராஜேந்திர பிரசாத் எழுதின புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்டு கெமிஸ்ட்ரி, ஸோ கெமிஸ்ட்ரியிலேருந்து சூப்பர்லேட்டிவ் க்வெஸ்சன், ப்ளஸ் மெட்டல்ஸ் பற்றின ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
அண்ட் மாடர்ன் இந்தியா, ஸோ மாடர்ன் இந்தியா அண்ட் ரஜ்புத் டைனாஸ்டி. மாடர்ன் இந்தியா ப்ளஸ் ஏன்ஷியன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரஜ்புத் டைனாஸ்டி பற்றின ஒரு கேள்விகள், அண்டு டைகர் ரிசர்வ், டைகர் ரிசர்வ், நேஷ்னல் பார்க், அதே மாதிரி வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் ஆர்பிஐ பற்றின, ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் யார் யார், அதே மாதிரி எஸ்பிஐ பர்சன்ஸ் யார் யார், ஆர்பிஐ பற்றின கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஸ்பி ஆர்பிஐன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஆர்பிஐ பற்றின கேள்விகள், ஆர்பிஐயில் யார் யார் டைரக்டர், யார் யார், ஒரு டைரக்டர் இருப்பாங்க, நாலு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அதை யார் யார், டெபுட்டி டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அதை யார் யார் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆனவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரேங்கிங், ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், ஹியூமன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ ரேங்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக வந்த எல்லா ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அப்கமிங் செஷனில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக என்னென்ன கேள்விகள்லாம் எக்ஸ்பெக்டடில் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எம்டிஎஸ் பற்றின தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.